குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 11th லாஸ்ட் கிளாஸ்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆல்டர்னேட்டிவ் வினைகள்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எதோ ஒவ்வொரு காம்பவுண்ட் கொடுத்துரும் எப்படி ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறது, ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தெளிவாக வந்து நல்லா சூப்பராக நல்லா படிச்சு எழுதுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தபடியாக இந்த கிளாஸ்ல நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் எண் அடிப்படையில் ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரியாக்ஷனை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, ரைட். பாருங்க, ஆக்சிடேட்டர் என் அடிப்படையில் ஆக்சிடேட்டர் ஒடுக்க வினைகள், அதாவது ரியாக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது, இப்போ ஒரு சில ரியாக்ஷன் எடுத்துன்னு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு சில வேதி வினைகள்லாம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு சில காம்பவுண்ட், அதாவது ஒரு சில ஆட்டம்ஸ்ல வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கும், ஒரு சில ஆட்டம்ஸ்ல ரிடக்ஷன் நடந்திருக்கும். அதுல எது ஆக்சிடேஷன் நடந்திருக்குது, எது ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத அது அந்த ரியாக்ஷன்ல பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த K1O4 எடுத்துக்கிட்டோம். இந்த K1O4 10FeSO4, அதாவது பெரோசல்பேட் கூட சேர்ந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4, H2SO4 முன்னிலையில வினை நடந்து ரியாக்ஷன் நடந்து K2SO4யும் MnSO4யும் ஃபெரிக் சல்பேட்டையும் கொடுக்குது. இப்போ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த வினையில, இந்த ரியாக்ஷன்ல இந்த K3O4ல பாருங்க, K3O4ல மேங்கனீஸுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +7, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நீ இந்த மாதிரி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஒவ்வொரு காம்பவுண்டும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நீ ஆக்சிடேஷன் நம்பர் நீயே கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் இது ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாருங்க. K3O4 இது வந்து எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, K3O4 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, KMNO4 இதுல மாங்கனீஸ் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ் வச்சுக்கலாமா? நமக்கு வழக்கமா என்ன தெரியும், இந்த பொட்டாசியத்துக்கு என்ன தெரியும், +1 தெரியும், ஆக்சிஜன் என்ன தெரியும், -1 தெரியும். மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்ப 4 × −2 −8, அதாவது −8 = என்ன வரணும், 0, ஏன்னா சார்ஜ் இல்லை. அப்போ எக்ஸ் +1 + x, அதாவது 1 + x − 8. ஓகேங்க, +1 கூட போட தேவையில்ல. அப்போ 1 + x − 8, அப்போ 1 − 8 ஆட் பண்ணுவோம், −7. அப்போ எக்ஸ் −7 = 0, எக்ஸ் +7, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி பார்த்தீங்களா, +7 எப்படி பார்த்தீங்களா? இதே மாதிரி நீ ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு எல்லா காம்பவுண்டும் நீயே கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, கண்டுபிடிச்சு அந்த ஆக்சிடேஷன் நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்படி அப்படி பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன்ல இந்த மேங்கனீஸ் அப்படின்றது இந்த ஆட்டத்துடைய அணுவினுடைய ஆக்சிடேஷன் எண் K3O4 இங்கே +7 இருந்தது. எப்படி ப்ராடக்டா மாறின பின்னாடி, விதை பொருளா மாறின பின்னாடி பார்த்தோம்னா, மேக்னீசியம் சல்ஃபைட்னு சொல்லி மாறின பின்னாடி பார்த்தோம்னா, அவருடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவோ மாறிடுச்சு, +2 மாறிடுச்சு. அதே மாதிரி இங்க பெரோசல்பேட்ல, இந்த பெரோசல்பேட்ல இருக்கக்கூடிய இந்த இரும்பு அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேட்டரி எண் +2 இருந்தது. இங்க விலை பொருளா மாறின மாதிரி ப்ராடக்டா மாறின பின்னாடி இதுல அதனுடைய ஆக்சிடேட்டரி எண் ஆக்சிடேஷன் நம்பர் என்னவோ மாறிடுச்சு, +3 மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த மேக்னீசுக்கு வந்து ஆக்சிடேட்டரி எண் +7 வந்து +2 டிக்ரீஸ் ஆயிருச்சு, குறைஞ்சிருச்சு. இதே வந்து ஃபெரஸுக்கு அயனுக்கு பார்க்குறோம், +2 இருந்து +3 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எலக்ட்ரான் கொடுக்கறத வாங்குறத வச்சு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆக்சிடேஷன், ஆக்சிடேட்டர்னா என்ன, ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல், எலக்ட்ரானை இழத்தல், இதுதான் ஆக்சிடேஷன். ஓகேங்களா, அதான் ஆக்சிடேட்டர். ஒடுக்கம்னா என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை சேர்த்தல், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை நீக்குதல், அடுத்ததை வந்து எலக்ட்ரானை ஆட் பண்றது, எலக்ட்ரானை சேர்த்தல். ஓகேங்களா, எலக்ட்ரானை சேர்த்தல், புரிஞ்சுச்சுங்களா? நல்லா, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானை பத்தி மட்டும் பாத்துக்கலாம். எலக்ட்ரானை இழந்தா இது ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரானை ஏத்துக்கிச்சு அப்படின்னா அது ஒடுக்கும், புரிஞ்சுச்சுங்களா? இப்போ எப்ப வந்து பிளஸ் சார்ஜ் அதிகமாகும், ஆக்சிஜன் அதாவது எலக்ட்ரானை இழந்தா தானே பிளஸ் சார்ஜ் அதிகமாகும். நான் அதையும் ஒரு எக்ஸாம்பிள் அன்னைக்கு சொன்னேன், என்ன எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆட்டம் பொட்டாசியம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதுல 19 புரோட்டான் 19 எலக்ட்ரான் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப இது K+ மாறுது, இந்த பிளஸ் சார்ஜ் எப்படி இருந்துச்சு, 19 புரோட்டான் இருந்துச்சு, ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அப்ப எலக்ட்ரான் இழந்த பின்னாடி இங்க பாருங்க, 19 எலக்ட்ரான் இருந்தது, 18 எலக்ட்ரானா மாறின பின்னாடி பிளஸ் சார்ஜா மாறிடுச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் இழந்துச்சு அப்படின்னா பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது, கரெக்டுங்களா? அப்போ பிளஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானை இழக்குதுன்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம இந்த பார்க்கக்கூடிய டாபிக்கு ஹைலைட்டே இதுதான், ரொம்ப முக்கியமா இது புரிஞ்சுச்சு அப்படின்னா தான் எல்லா ரியாக்ஷனும் புரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க,
எலக்ட்ரானை எழுந்துச்சு அப்படின்னா பிளஸ்ல இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரானை ஏத்துக்குச்சு அப்படின்னா பிளஸ்ல டிக்ரீஸ் ஆகும், அதாவது மைனஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா, அல்லது பிளஸ்ல டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? அங்க பாருங்க, இது எலக்ட்ரான் இழந்த பின்னாடி பிளஸ் சார்ஜ் மாறிடுச்சு, அப்ப இது ஒரு ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் இழக்குதா ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷன்னா இந்த பொட்டாசியம் வந்து இங்க ஜீரோவா இருந்தது என்னவோ மாறிடுச்சு, பிளஸ் ஒன்னா என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது பிளஸ் சார்ஜ்ல இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம், நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அல்லது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது ரிடக்ஷன், ஒடுக்கம், அது என்னது ரிடக்ஷன். இப்ப அப்படியே ரிவர்சிபிள் பாருங்க, இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கிட்டு பாருங்க, ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கிட்டு அப்படியே ரிவர்சிபிள் வருது. அப்ப 18 எலக்ட்ரான் இருந்தது, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாங்கின பின்னாடி ஜீரோவாயிருச்சு, அப்ப பிளஸ் ஒன் அப்படின்றது ஜீரோவா மாறிடுச்சு, ரிவர்சிபிள் ஓகேங்களா. அப்ப என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ்ல என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு, பிளஸ்ல டிக்ரீஸ் ஆயிடுச்சு, பிளஸ் ஒன்னா இருந்தது ஜீரோவா மாறிடுச்சு ஓகேங்களா. சார் போட்டு குழப்பம்னா சிம்பிளா சொல்றேன், இங்க பாருங்க பிளஸ் டூவா இருந்தது பிளஸ் ஆவெல்லாம் மாறுது அப்படின்னா அப்ப பிளஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம். இதே இதுக்கப்புறம் ரிவர்சிபிள், பிளஸ் செவனா இருந்தது பிளஸ் டூவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சா, அப்ப இது ரிடக்ஷன், அதுதான் ரொம்ப சிம்பிள். இப்ப இதே வந்து பாருங்க ஒரு சில இதெல்லாம் பாக்கிறோம், எக்ஸாம்பிள் எல்லாம் பாக்குறோம், ஜீரோவா இருக்கிறது மைனஸ் ஒன்னா மாறிடுச்சு அப்படின்னா இது வந்து ரிடக்ஷன் கரெக்டுங்களா, ஏன் மைனஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதே வந்து மைனஸ் டூவா இருக்கிறது ஜீரோவா மாறிடுச்சு அப்படின்னா அப்ப இது ஆக்சிடேஷன், ஏன் பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா. நல்லா புரிஞ்சிட்டீங்களா ஓகேங்களா. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசிங், ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தல், ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்ற எண் குறைதல், ஒடுக்கம், சிம்பிள் அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ரைட். பாருங்க இப்போ வந்து ரியாக்ஷனுக்கு வந்துடலாம். இப்ப இந்த K1O4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாசியம் பெர்மேட் காம்பவுண்ட்ல சேர்மத்துல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் பிளஸ் 7, இங்க மேங்கனீஸ்க்கு எப்படி மாறி போச்சு, பிளஸ் 2 மாறி. அப்போ இது என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ், அதாவது ஆக்சிடேஷன் குறைந்துள்ளது. அப்போ பிளஸ் 7ல இருந்து பிளஸ் 2 என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்ப ஆக்சிடேஷன் குறைஞ்சு அப்படின்னா இது என்னது, ஒடுக்கம் ரைட். இதே இங்க பாருங்க பிளஸ் டூவா இருந்தது பிளஸ் த்ரீயா மாறிடுச்சு, இங்க பாருங்கன்னா இந்த அயன் காம்ப்ளெக்ஸ் இந்த காம்பவுண்ட் பிளஸ் டூவா இருந்தது பிளஸ் த்ரீயா மாறிடுச்சு, அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இங்க பாருங்கன்னா இன்க்ரீஸ், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ். அப்போ அது ஆக்சிடேஷன் அதிகரிச்சு அப்படின்னா அப்ப இது என்னது, ஆக்சிஜனேற்றம், அவ்வளவுதான்பா. இப்போ இந்த ரியாக்ஷன்ல எது ஆக்சிஜனேற்றம் அடைந்துள்ளது, எது ஒடுக்கம் அடைந்துள்ளது, ரொம்ப சிம்பிள். K3O4 ஒடுக்கம் அடைந்துள்ளது, FeSO4 ஆக்சிஜனேற்றம் அடைந்துள்ளது, ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு வேதிவினையில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல எந்த காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் நடக்கும், எந்த காம்பவுண்ட் ஒடுக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட். இந்த ஆக்சிடேஷன் அடிப்படையில அதனுடைய டைப் எத்தனை டைப்பா பிரிக்க போறோம் அப்படின்னா, வகையா பிரிக்க போறோம்னா அஞ்சு வகையா பிரிக்க போறோம் ஓகேங்களா. என்னென்ன பாருங்க, கம்பைனேஷன் இணையும் வினைகள், செகண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சிதைவடையும் வினைகள், தேர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இடப்பெயர்ச்சி வினைகள், ஃபோர்த்து டிஸ்பாப்புலேஷன் ரியாக்ஷன் விகித சிதைவு வினைகள், ஃபிஃப்த்து காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் அதாவது எலக்ட்ரான் பரிமாற்ற வினை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு டைப் பார்க்க போறோம். எல்லாம் இது எது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம், மொத்தம் அஞ்சு டைப் ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, முதல் வகை டைப் ஆஃப் டிராக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ஒடுக்கவினுடைய வகைகள்ல முதல் வகை இணையும் வினைகள் ஓகே. இணை வினைன்னா உனக்கு அதுல வார்த்தையிலேயே புரிஞ்சிருச்சு, இணையும் கம்பைன், கம்பைன் ஆகுறது ரெண்டு ஒன்னா சேர்றது, இணையும் வினைகள் ரெண்டு காம்பவுண்டோ ரெண்டு ஆட்டமோ ரெண்டு மாலிக்கோ இணைகிறது, இணைஞ்சு ஒரு புதிய காம்பவுண்ட் உருவாகிறது, புதுசா ஒரு சேர்மம் உருவாகிறது, இதுக்கு பேர் தான் இணையும் வினைகள். இந்த இணையும் வினைகள்ல ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் எது, எது ஆக்சிஜன் நடந்திருக்குது, எது ஒடுக்கம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, C+O2 = CO2, இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இதுல கார்பனுடைய எப்பவுமே ஒரு தனிமம் தனியா இருக்கும்போது, அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது, அதோட ஆக்சிடேஷன் நம்பர் தனியா இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் என்ன ஜீரோ நமக்கு தெரியும், அது தனிமமா இருந்தாலும் சரி மாலிகுலா இருந்தாலும் சரி ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்குது அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சிக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஜீரோ, ஓ2க்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ, இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுன்னு அப்புறம் பாத்துக்கலாம்.
சி ஓட்டுல சிக்கு ஆக்சிடன்ட் என்ன பிளஸ் ஃபோர், ஓவுக்கு ஆக்சிடன்ட் என்ன மைனஸ் டூ. இப்ப பாருங்க, இப்ப சி கார்பன் ஜீரோவா இருந்தது பிளஸ் போற மாதிரி பாத்தீங்களா, அப்ப ஆக்சிடன்ட் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்குதா? ஆக்சிடன்ட் அதிகரித்துள்ளது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சி வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்குது. இப்ப இதே ஓ பாருங்க, இந்த ஓ வந்து பாருங்க ஜீரோவா இருந்தது, இந்த ஓ வந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆக்சிடேஷன் மைனஸ் டூ, அப்ப ஜீரோ வந்து மைனஸ் டூவா மாறிடுச்சு. அப்ப ஆக்சிடேஷன் குறைந்துள்ளது தானே, அதாவது மைனஸ் அதிகரிச்சுட்டு என்ன அர்த்தம் குறைஞ்சிருக்கு அர்த்தம் குறைந்துள்ளதா? அப்ப இது ஒரு கார்பன். அதுதான் ரொம்ப சிம்பிள், சி பிளஸ் போர் அதாவது ஜீரோ பிளஸ் போரா மாறுறது ஆக்சிடேஷன், ஓ டூ இங்க வந்து ஜீரோ வந்து மைனஸ் டூ மாறுறது ரிடக்ஷன். அப்ப இந்த ரியாக்ஷன்ல கார்பன் வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்குது, ஓ டூ வந்து ரிடக்ஷன் இருக்கு. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுல எப்படி இது ஏன் வந்து கம்பைனேஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க, சின்ன ஓவும் கம்பைன் ஆகுது சேருது இணையுது இணையும் இணையும். ஓகே முடிஞ்சிச்சு, தெளிவா புரிஞ்சுங்களா? அடுத்து இதே மாதிரி அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். முக்கியமா அந்த ரியாக்ஷன்லாம் ஒவ்வொரு ரியாக்ஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா கவனிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கோட கவனிச்சிங்க அப்படின்னா, கவனிச்சு நல்லா அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் நல்லா சூப்பராக பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பயங்கரமா பண்ணியிருந்தீங்க. செகண்டு சிதைவடையும் வினைகள். இப்போ இந்த ரேஷன் எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கேசிஎல்ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மம் இந்த காம்பவுண்டு என்ன பண்ணுது, சிதையுது. எப்படி சிதையுது? கேசிஎல்ஆவும் ஓட்டுவாவும் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு சொல்றதெல்லாம் மேலோட்டமா இந்த காம்பவுண்டு பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க எப்படி ரெண்டு வந்துச்சு, இங்க எப்படி பத்து வந்துச்சு, இங்க எப்படி எட்டு வந்துச்சு அப்படின்றதுலாம் ஆக்சிடேஷன் எண்ணெய் சமன் செய்தல் அப்படின்னு அது அடுத்த டாபிக் போக போறோம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வேதிவினை எடுத்துட்டு எப்படி ஆக்சிடேஷன் எண்ணெய் சமப்படுத்துறது அப்படின்ட்டு அதை வந்து அடுத்த ரியாக்ஷன் அடுத்த டாபிக் போக போறோம். ஓகேங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் அது புக்கில் ஃபுல்லாக லைப்ரரியெல்லாம் சொல்றதுனால அது வீடியோ ரெக்கார்டாக கூட வந்து பார்த்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல சிதைவடை வினைகள்ல கேசிஎல்ஓ த்ரீ கேசிஎல்லாம் ஓட்டுவோம் சிதையுது. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சு பாருங்க, இதுல சிஎலுக்கு மெயினா ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சு பார்த்தா நமக்கு நல்ல தெளிவா தெரியும், கேவுக்கு பிளஸ் ஒன்னு, இதுக்கு பிளஸ் ஃபைவ், இதுக்கு மைனஸ் டூ, கரெக்டுங்களா? அப்ப இப்ப இந்த இடத்துல சிஎல் கவனிங்க, சிஎல் பிளஸ் ஃபைவா இருந்தது என்ன மாறிடுச்சு, மைனஸ் ஒன்னா மாறிடுச்சு. இதுக்கு ஆக்சிடேஷன் முக்கியமா நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, இதை கம்பேர் பண்ண அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும், ரெடியா வைக்கணும், பார்த்தோம்னா தெரியணும். நீங்க உங்களுக்கு ஃபுல்லா அன்னைக்கு அதான் வேலையை ஃபுல்லா ஒவ்வொன்றுதான் கண்டுபிடிச்சு பாருங்க, ஆக்சிடேஷன் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு பாருங்க, கண்டுபிடிச்சு அப்புறம் கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க, தொடர்புப்படுத்துங்க. இப்போ இது இப்படி அப்ப எப்படி மாறி இருக்குது, ஏன் மாறுச்சு, அப்போ மாறி இருக்குன்னு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குது, அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா, இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். ரைட். அப்போ கேசிஎல் ஓ த்ரீல சிஎலோட ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஃபைவ், மைனஸ் ஒன்னா மாறிடுச்சு, குறைஞ்சிருச்சு, அப்ப ரிடக்ஷன் ஒடுக்கம், கரெக்டா? ஓ ஆக்சிஜன் மைனஸ் டூவா இருந்தது, இந்த ஜீரோவா மாறிடுச்சு, அப்போ மைனஸ்ல இருந்து ஜீரோ வந்திருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுதான், அப்போ இது ஏற்றம், ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிடேஷன், புரிஞ்சிச்சா? இது ஏன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க, கேசிஎல் ஓ த்ரீ செதஞ்சு கேசிஎல்லாவும் ஓட்டுவோம் மாறுது. அப்ப அதனால இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஒடுக்கம் ஒடுக்கம் நடக்குது அப்படின்றது இங்க முக்கியமா டாபிக்கே சொல்றாங்க. ஆக்சிடேஷன் ஒடுக்க வினைகள் எல்லா வினைகளையும் நடக்குது, அதனால எக்ஸாம்பிள் தான் அஞ்சு வினைகள் பார்த்துட்டு இருக்கிறோம், ரெண்டு வினைகள் பார்த்து முடிச்சோம். ரைட். தேர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இடப்பெயர்ச்சி வினைகள். இடப்பெயர்ச்சி வினைகள் ஒரு உலோகத்துக்கு பதிலாக இன்னொரு உலோகம் ரீப்ளேஸ் ஆகுறது, அல்லது ஒரு அலோகத்துக்கு பதிலாக இன்னொரு அலோகம் ரீப்ளேஸ் ஆகுறது. அப்ப இதெல்லாம் சொல்றாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபார் த மெட்டல் ஆர் நான் மெட்டல், அதாவது உலோகம் மற்றும் அலோகங்கள் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய வினைகளை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், உலோக இடப்பெயர்ச்சி நிறைய. அதுல வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் சல்பேட் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட்ல இருக்கக்கூடிய காப்பரை ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, இடப்பெயர்ச்சி செய்ய போகுது. ஓகேங்களா? இப்ப இந்த பாருங்க, அந்த காப்பர் அப்படின்றது ஒரு உலோகம், ஜிங்க் அப்படின்றது ஒரு உலோகம். இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள், இந்த காப்பருக்கு பதிலா ஜிங்க் வந்து சேர்ந்துக்க போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த உலோகத்துக்கு பதில இந்த உலோகம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த வினைக்கு பேரு இடப்பெயர்ச்சி வினைகள்னு சொல்றாங்க. இதே மாதிரி அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஹெச்சுக்கு பாரு, இந்த ரெண்டு ஹெச்சுக்கு பதிலா இந்த ஜிங்க் போய் ரீப்ளேஸ் ஆக போகுது, அப்போ ஜிங்க் குளோரைடு மாறும் போகுது, வேற ஒன்றும் கிடையாது, ஹெச் இருந்த இடத்துல ஜிங்க் மாறுது. அப்ப இந்த இடத்துல இது வந்து இது அலோகம், இது உலோகம், உலோகம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, உலோக இடப்பெயர்ச்சி வினை,
அலோகம் இடத்தை சார்ந்திருக்கிறது அலோக இடப்பெயர்ச்சி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ரைட். அப்ப இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரேஷன் ஆக்சிடேட்டர் ஒரு தோணிகளை தரம் பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நடந்திருக்குதா, ரிடக்ஷன் நடந்திருக்குதா, ஆக்சிடேட்டர் மறைஞ்சிருக்குதா இல்ல ஒடுக்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப காப்பர் சல்பர் எடுத்துக்கலாம். இதுல காப்பரோட ஆக்சிடேட்டர் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் இதுல ஜீரோ. இப்ப இந்த காப்பர் சல்பர் எப்படி மாறுது, காப்பரா மாறுது, இங்க பிளஸ் டூவா இருந்தது ஜீரோவா மாறிடுச்சு. அப்ப ஆக்சிடேட்டர் குறைஞ்சிருச்சு, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இது ரிடக்ஷன், ஒடுக்கம். இங்க ஜிங்க் ஜீரோவா இருந்தது, இங்க பிளஸ் டூவா ஆயிடுச்சு, ஆக்சிடேஷன் அதிகரிச்சிச்சு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இது ஆக்சிடேஷன். முடிஞ்சிச்சா? நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அலோக இடப்பெயர்ச்சி வினைகள்ல இங்க பாருங்க, ஜிங்க் இங்க ஜீரோவா இருந்தது, இங்க பிளஸ் டூவா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் எழுதிக்கணும், ஜிங்க் வந்து ரெண்டு வெசல் கூட ரியாக்ட் ஆகி வினை போட்டு ஜிங்க் ஒரு இடம் மாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு அப்புறமா தான் நீ பாக்கணும். இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதிகரிச்சிருச்சு, ஆக்சிடேஷன் அதிகரித்தல் ஆக்சிடேஷன். பிளஸ் ஒன்னா இருந்தது இங்க ஜீரோவா மாறிடுச்சு, ஆக்சிடேஷன் குறைஞ்சிருச்சு, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் இஸ் கால் ரிடக்ஷன், ஒடுக்கம். ஆக்சிடேஷன் எண் குறைஞ்சிருச்சு, ஒடுக்கம். புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். அடுத்தது ஃபோர்த் டைப்பு, டிஸ்ப்ரோபேஷன் ரியாக்ஷன், விகிதச்சிதைவு வினைகள். விகிதச்சிதைவு வினைகள்னா என்ன மீனிங் அப்படின்னா, நாம இப்ப இது வரைக்கும் பார்த்தோம், நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சேர்மங்கள்ல ஒரு வேதிவினை நடக்கக்கூடிய சேர்மங்கள்ல ரெண்டு சேர்மம் வந்து இன்வால்வ் ஆகுது, வினைக்கு உட்படுது. அதுல ஒரு சேர்மம் வந்து ஆக்சிஜன் நடக்குது, இன்னொரு சேர்மம் வந்து ஒடுக்கம் நடக்குதுன்னு சொன்னோம்ல. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, விகிதச்சிதைவு அப்படின்னா ஒரே சேர்மமே வந்து ஒடுக்கமா நடந்திருக்கும், ஆக்சிஜன் அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பார்த்தோம் ஒவ்வொன்னு, இப்ப இதுல பார்த்தோம் காப்பர் சல்பேட் எடுத்துக்கிட்டோம், இந்த தர சல்பேட் மாங்கிஸ் பொட்டாசியம் பெர்மல் எடுத்துக்கிட்டோம், இதுல இது ரியாக்ஷன் நடந்துச்சு, இது ஆக்சிடேஷன் நடந்துச்சு, இப்படி பார்த்தோம். ஆனா இப்ப பார்க்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ல ஒரே சேர்மமே ஒரே காம்பவுண்ட் என்ன நடந்திருக்க போது, ஆக்சிடேஷன் நடந்திருக்கும், ரிடக்ஷன் நடந்திருக்கும், ஆக்சிடேஷன் நார்மல் நடந்திருக்கும், ஒடுக்கமும் நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, டெஸ்ட் ஓட்டு எடுத்துக்கலாம். இதுல ஆக்சினுடைய ஆக்சிடேஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், நேற்று வந்து லாஸ்டா டெஸ்ட் ஓட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சிங்க ஓகேங்களா. இதுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வந்துச்சு, மைனஸ் ஒன் இருந்துச்சு ஆக்சிஜனுக்கு, மைனஸ் ஒன். இப்ப மைனஸ் ஒன் எப்படி மாறுது பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜனுடைய இந்த சேர்மத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டையும் மைனஸ் டூ, இந்த சேர்மத்துல இந்த ஓட்டுல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டையும் ஜீரோ. இப்ப பாருங்க இதுலயும் ஓதா இருக்குது, இதுலயும் ஓதா இருக்குது. அப்ப இந்த காம்பவுண்ட் அதாவது இந்த ஹெச்டு ஓட்டு அப்படின்ற சேர்மம் சிதைஞ்சு அதாவது சிதைவடையும் போது ஹெச்டுவோ ஓட்டுவோ மாறுது, அதுல ஒண்ணுல வந்து மைனஸ் டூவா இருக்குது, இன்னொன்னு வந்து ஜீரோவா இருக்குது, ஆனா ரெண்டுமே ஓதா. அப்ப மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் ஜீரோவா இன்க்ரீஸ் ஆகவும் செய்யுது. அப்ப இந்த ஆக்சிஜன் ஆனது மைனஸ் ஒன்ல இருந்து ஜீரோவாவும் மாறி இருக்குது, மைனஸ் டூவாவும் மாறி இருக்குது. அப்ப மைனஸ் ஒன் ஜீரோவும் மாறுச்சு அப்படின்னா அது ஆக்சினேட்டம், எங்க பாருங்க ஆக்சினேட்டம், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மாறிச்சு அப்படின்னா ஒடுக்கம், விகிதச்சிதைவு. ஒரே சேர்மமே ரெண்டு விதமா வந்து செதைஞ்சு அதுல ஒண்ணு வந்து ஆக்சிஜன் நடந்திருக்கும், இன்னொன்னு ஒடுக்கம் நடந்திருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கு இதுதான் இந்த ரியாக்ஷனுக்கும் மற்ற மூணு ரியாக்ஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். விகிதச்சிதைவு. இன்னொரு ரியாக்ஷன் பாருங்க, சிஎல் டூ எடுத்துக்கிட்டோம், சிஎல் டூ கேஓஹெச் ரியாக்ட் ஆகி ஃபைவ் கேசிஎல் பிளஸ் கேசிஎல் டூ த்ரீ பிளஸ் த்ரீ ஹெச் டூ இந்த காம்பவுண்ட் கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இதுல சிஎல் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் எண் ஜீரோ, ஆக்சிடேட்டர் எண் ஜீரோ. இப்ப இங்க கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் பாருங்க, சிஎல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கேசிஎல் இருக்குது, கேசிஎல் ஒத்தி இருக்குது, கேசிஎல் இந்த காம்பவுண்ட்ல இதனுடைய ஆக்சிடேட்டர் எண் மைனஸ் ஒன், ஆனா இதே கேசிஎல் ஒத்தி பிளஸ் ஃபைவ். இங்க பாருங்க ஜீரோவா இருந்தது மைனஸ் ஒன்னாவும் மாறி இருக்குது, பிளஸ் ஃபைவாவும் மாறி இருக்குது. அப்ப ஜீரோ மைனஸ் ஒன்னா மாறுச்சுன்னா அது ஒடுக்கம், ஜீரோ பிளஸ் ஃபைவா மாறுச்சுன்னா ஏற்றம் ஆக்சிடேட்டம். அவ்வளவுதான், புரிஞ்சுங்களா? டிஸ்ப்ராப்ரேஷன் ரியாக்ஷன் விகிதச்சிதைவு வினைக்கும் மற்ற வினைக்கும் நல்லா கம்பேர் பண்ணி புக்கை வச்சு நல்லா லைன்ல என்ன படிச்சு என்னென்ன வார்த்தைகள் சொல்றோம் நல்லா படிச்சு பாருங்க. புரியும், நான் இப்ப சொல்றது எல்லாமே நல்லா புரியுற மாதிரி தெளிவா மேலோட்டமா சொல்லியிருக்கேன், நீ புக்கு லைன் பில்ல படிச்சு பார்க்கணும், தெளிவா புரியணும். ரைட். அடுத்து ஃபிஃப்த் ரியாக்ஷன், காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன், எலக்ட்ரான் பரிமாற்ற வினை. ஒரு சேர்மத்திலிருந்து இன்னொரு சேர்மத்துக்கோ அது ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு தனிமத்துக்கோ எலக்ட்ரானா பரிமாற்றம் செய்யக்கூடிய வேதிவினைகளை பத்தி இப்ப இந்த ஃபிஃப்த் டைப்ல பார்க்க போறோம். பாருங்க இப்ப காப்பர் எடுத்துக்கிட்டோம்,
அடுத்து சில்வர் நைட்ரேட். இது வந்து புக்கில் நல்லா அந்த ஒரு படம் நல்லா சூப்பராக கொடுத்துருப்போம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்போம் புக்கில், நல்லா படிச்சு பாருங்க. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இந்த கதை மாதிரி இந்த டயக்ராம்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்கும். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் இந்த காப்பர் வந்து ப்ளூ கலராக இருந்தது, காப்பர் ரியாக்ஷன் ஆகி செம்பிள் கலருமா இப்படி மாறிச்சு, அதுதான் வந்து ஒடுக்கம். ஒரு பீக்கரில் வந்து காப்பர் வந்து ப்ளூ கலர், காப்பர் சல்பேட் சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கும், அது வந்து ஆக்சிடேஷன் நடந்து ரிடக்ஷன் நடந்து காப்பராக வந்து ரிடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப்பாக கொடுத்துருப்போம். சரியாக கொடுத்துருப்போம், படிச்சு பாருங்கள். அதேமாதிரி இந்த ரியாக்ஷன் இந்த நல்லா டீப்பாக கொடுத்துருப்போம், படிச்சு பாருங்கள். நான் இந்த ஆக்சிடேஷன் நடந்துச்சா ஒடுக்க நடந்துச்சா நான் அந்த விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன், மற்ற ஃபுல்லாக லைன் பையனும் படிச்சு பாருங்கள். ரைட். இப்போ இந்த காம்பனேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனில் எலக்ட்ரான் பரிமாற்ற வினையில் காப்பர் இங்கே வந்து பாருங்கள், காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ, இதில் சில்வருக்கு ப்ளஸ் ஒன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த காப்பர் இப்போ என்ன மாதிரி இருக்குது, காப்பர் டூ ப்ளஸ்ஸாக மாறுது. இங்கே பாருங்க சியு இங்கே ஜீரோவாக இருந்தது, இந்த காம்பவுண்டில் காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் டூ, அப்போ ஜீரோ வந்து ப்ளஸ் டூ மாறிடுச்சு. அப்போ ஜீரோ வந்து ப்ளஸ் டூவாக மாறுதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு எலக்ட்ரானும் கொடுக்குதுன்னு அர்த்தம், கரெக்டா ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னா அந்த ரெண்டு எலக்ட்ரானும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஏஜி வாங்கிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ காப்பர் என்ன பண்ணுது, ஜீரோவாக இருந்தது ப்ளஸ் டூவாக ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா எலக்ட்ரானை இழக்கிறது. இந்த ரியாக்ஷனில் காப்பர் எத்தனை எலக்ட்ரான்களை இழக்கிறது, ரெண்டு எலக்ட்ரான்களை இழக்கிறது. அப்ப காப்பரானது எலக்ட்ரான்களை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அந்த இழக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்களையும் ரெண்டு ஏஜி வாங்கிக்கிட்டு அப்ப பிளஸ் ஆகுறது என்ன மாதிரி, ஜீரோ மாறிடுச்சு. அப்ப பிளஸ் ஒன் அப்படின்றது ஒரு எலக்ட்ரன் வாங்கிச்சு அப்படின்னா ஜீரோ மாறிடுமா, இதே மாதிரி ரெண்டு ஏஜி ரெண்டு பிளஸ் ரெண்டு எலக்ட்ரன் வாங்கிச்சு அப்படின்னா ஜீரோ மாறிடுமா. அப்ப காப்பர் இழக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்களையும் ரெண்டு ஏஜி பிளஸ் ஆனது வாங்கி கொண்டு ஒடுக்கம் அடைகிறது. அப்ப எலக்ட்ரான் வாங்குறது ஒடுக்கம் தானே. அப்ப எலக்ட்ரானை இழத்தல் ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் ஒடுக்கம். முடிஞ்சுச்சா? இப்ப என்ன தெளிவு சொல்லிட்டான் பாருங்க. அப்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் காப்பர்ல இருந்து சில்வருக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காப்பர் தான் எலக்ட்ரானை இழக்கும், சில்வர் தான் ஏத்துக்கும். சில்வர் எலக்ட்ரானை இழந்துட்டு காப்பர் ஏத்துக்காது. அந்த ஆர்டர் கீழே கொடுத்துருக்கா பாருங்க, அதனால படிச்சு பார்க்கணும். அந்த ஆர்டரை கீழே கொடுத்துருக்கா பாருங்க, படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இதுல எலக்ட்ரானை வழங்கக்கூடிய தன் எதுக்கு அதிகம் இருக்கிறது, ஜிங்க்கு தான் அதிகம், அடுத்தது காப்பர், அடுத்தது சில்வர். அதாவது இப்போ இங்க ஜிங்க்ல இருந்து காப்பர் கொடுக்கலாம், அதே மாதிரி காப்பர் இருந்து சில்வர் கொடுக்கலாம், ரிவர்ஸ் கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. சில்வர்ல இருந்து காப்பருக்கும் சில்வர்ல இருந்து ஜிங்குக்கோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இப்ப இது ஜீரோ, இது பிளஸ் ஒன். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எலக்ட்ரானை வழங்கக்கூடிய திறன் இது எந்த ஆர்டர் என்ன அதிகம், ஜிங்க்கு, அப்புறம் வந்து எதுக்கு காப்பர், அப்புறம் அப்ப எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன். அப்ப இது ஈஸியா ஆக்சிடேஷன் நடக்கும். வேற ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம், இந்த மூணு தனிமத்துல மூணு அணுக்கள்ல மூணு உலோகங்கள்ல எது ஈஸியா ஆக்சிடேஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும், ஜிங்க். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஈஸி இழக்கும். இப்ப எது வந்து ஈஸியா ஒடுக்கம் நடக்கும், சில்வர். புரிஞ்சிச்சா? அப்ப இது ஈஸியா ஆக்சிடேஷன் நடக்கிறது எது, ஜிங்க். இந்த மாதிரி இதெல்லாம் க்வெஸ்சனை கேட்போம், ஒன் ஹவர்ல கேட்க போறேன். ஒன் ஹவர் டெஸ்ட் வைக்கும் போது இதெல்லாம் கேட்பா, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்ப என்ன சொல்றாங்க, காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேஷன் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான் பரிமாற்ற வினைகள் என்ன சொல்றாங்க, ஒரு அணுவில் இருந்து ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது, ஒரு அணுவில் இருந்து இன்னொரு அணுவிற்கு எலக்ட்ரான்களானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இப்ப இந்த ரியாக்ஷன்ல இந்த வினையில காப்பர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த உலோகத்துல இருந்து ரெண்டு எலக்ட்ரானை இழந்துட்டு காப்பர் டூ பிளஸ் தான் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அந்த இழக்கப்பட்ட ரெண்டு எலக்ட்ரான்களையும் ரெண்டு ஏஜி பிளஸ் ஆனத்தில் ஏற்றுக்கொண்டு ஏஜியாக ஒடுக்கம் அடைகிறது. அப்ப எலக்ட்ரான்களில் இழத்தல் ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் ஒடுக்கம். முடிஞ்சு. இதுவரை நல்லா ஃபுல்லா படிச்சு பாருங்க. அடுத்ததா வந்து இந்த ஈக்கோசிஸ்டம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துருக்கான், அதை வந்து அப்புறம் பார்க்க போறோம். ஓகேங்களா, அதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. பேலன்ஸ் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து நல்லா அது லைன்ல சொல்ல வேண்டியது இருக்குது. அதை மேக்ஸிமம் எழுதி போட்டு இருக்க முடியாது போர்டில், அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டில் வந்து நம்ம கண்டி பண்ணலாம். ஓகே, கண்டி பண்றீங்களா? தேங்க்யூ.